பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை அருமை தோழர் ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் அருமை தோழர் பாக்கியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் செல்வசிங் அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கு எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய அன்பு தலைவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஈனத்தனமான நடவடிக்கையை மத்தியிலே இருக்கிற பாஜக அரசாங்கமும் அதனுடைய தலைவராக இருக்கிற எச் ராஜாவும் தமிழகத்திலே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னெல்லாம் இங்கே விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் தமிழக அரசாங்கத்தை சுருக்கமாக கேட்டுக்கொள்ள விரும்புவது, இவ்வளவு வன்முறையை தூண்டுகிற இப்படி கேவலமாக பேசுகிற எச் ராஜாவை உடனடியாக நீங்கள் குண்டர் சட்டத்திலே கைது செய்து சிறையிலே அடைக்க வேண்டும். நான் அவர் பேசியதற்காக மட்டுமல்ல, அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடாக தயவு செய்து நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாளைக்கு ஏதாவது நடந்து விட்டால் வருத்தப்படுவதற்கு யார் வருத்தப்படுவார்கள்? வருத்தப்படுகிற நிகழ்வு நடந்துவிடக் கூடாது. நான் இன்றைக்கு ஆட்சி, இன்றைக்கு நம்முடைய சகோதரர் தொல் திருமாவர்கள் சொன்னதை போல, சில மணி சில நிமிடங்களுக்கு முன்னாலே நம்முடைய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், எச் ராஜா நிச்சயமாக சிறைக்கு செல்வதற்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அது வெறும் பேசிய பேச்சாக மட்டும் இருக்கக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, சகோதரர் தொல் திருமாவளவன் இப்படி பேசியிருந்தால் இந்நேரம் இந்த மேடையில் அவர் பேச விட்டிருப்பீர்களா? நாங்களோ அல்லது அருமை தோழர் முத்தரசனோ யாராவது ஒருவர் இப்படி வன்முறையை தூண்டுவதற்கு பேசியிருந்தால் காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்திருக்குமா? அல்லது ஜவஹர்லாவோ அல்லது ஆசிரியர் வீரமணி அவர்களோ பேசியிருந்தால் நீங்கள் இன்னைக்கு அமைதியாக இருப்பீர்களா? எச் ராஜா இப்படி பேசியது மட்டுமல்ல, ஏற்கனவே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களை நான் முன்னாடியே பிறந்திருந்தால் செருப்பால் அடித்திருப்பேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனை பேச விட்டதற்கான தைரியத்தை யார் கொடுத்தார்கள்? இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியாளர்களுடைய அமைதி இல்லையா? இந்த ஆட்சியாளருடைய அனுசரணையான போக்கு இல்லையா? ஆகவே தான் நான் கேட்டுக்கொள்கிறேன், எங்களுக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நீதியா? எனவே உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கைது செய்ய தவறுவீர்களே ஆனால் அதனால் ஏற்படுகிற ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுமானால் அதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு திரிபுராவிலே என்ன நடந்தது? 25 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் இருக்கிற அரசு நடந்தது. அங்கே இருக்கிற அந்த ஆட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? அந்த அமைச்சர் மீது சொத்து குவிப்பு வழக்கு உண்டா? அங்கே அமைச்சர்களாக இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதாவது பொது சொத்தை கமிஷன் வாங்கினார்கள் என்கிற அவர் மீது ஈடி அங்கே நம்முடைய சிபிஐயோ அல்லது வருமான வரித்துறையோ அங்கு ரெய்டு நடத்தியதை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? பத்திரிகைகளை பகிரங்கமாக வெளியிட்டார்கள். முதலமைச்சருடைய சொத்துக்களை எல்லாம் பட்டியல் போடுகிற போது இந்தியாவிலே மிகவும் ஏழ்மையான முதலமைச்சராக இருக்கிறவர் மணிக் சர்க்கார் என்பதை மற்றவர்கள் ஆய்வு செய்து வெளியிட்டார்கள். நடைபெற்ற தேர்தல் அங்கே நடத்தினீர்கள், நீங்கள் வெற்றி பெற்று விட்டிருக்கிறது, வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. என்ன பெரிய வெற்றி? நாங்கள் வாங்கியிருக்கிற வாக்குகளுக்கும் அவர்கள் வாங்கியிருக்கிற வாக்குகளுக்கும் மொத்த வித்தியாசமே 6000 ஓட்டுகள். மாநிலம் முழுவதும் எங்கள் கட்சி வாங்கியிருக்கிற ஓட்டு, பிஜேபி வாங்கியிருக்கிற ஓட்டுக்கு மொத்த வித்தியாசம் எவ்வளவு என்றால், ஒரு தொகுதியில் அல்ல 60 தொகுதியிலையும் நீங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வெறும் 6000 ஓட்டு எங்களை விட அதிகமாக வாங்கியிருக்கிறீர்கள். அவ்வளவுதான். இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறை இருக்கிறதே, அந்த தேர்தல் முறையிலே நீங்கள் வெற்றி பெற்று விட்டதாக விவரங்கள் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அருமை சகோதரத்தோல் திருமாவளவன் குறிப்பிட்டதை போல இவிஎம் மெஷின்ல பலவிதமான முறைகேடுகள் நடந்திருக்கிறது. எல்லாத்தை விட நாங்கள் தேர்தலில் ஜெயிக்கிறது தான் எங்கள் நோக்கம்னு மட்டும் நினைச்சிருந்தோம்னு வைங்க,
உங்களை முகவரியே இல்லாம ஆக்கியிருக்க முடியும். 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் அங்கே ஆட்சிக்கு வருகிற போது அங்கே தீவிரவாதம் தலைவிரித்து ஆடியது, பிரிவினை சக்திகள் அங்கே தலைவிரித்து ஆடியது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாத நிலைமை அன்றைக்கு ஏற்பட்டது. இந்த 25 ஆண்டுகளிலே அந்த தீவிரவாதத்தை மட்டுப்படுத்தி, அந்த தீவிரவாதத்தை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி, அந்த பிரிவினை கோஷங்கள் வைத்திருக்கிற அவர்களை தனிமைப்படுத்தி, அந்த திரிபுரா மாநிலத்துடைய ஒற்றுமையை பாதுகாத்த பெருமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உண்டு. அங்கே சட்டம் ஒழுங்கு அசம்பாவிதம் எதுவுமே இல்லாமல் அமைதி பூங்காவாக இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கியவர்கள் நாங்கள். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? காஷ்மீர்ல போனா பிரிவினைவாதத்தை எதிர்த்து பேசுறீங்க, வேற எங்கேயாவது போனா தீவிரவாதத்தை எதிர்த்து பேசுறீங்க, உலக நாடுகளுக்கு போய் தீவிரவாதத்தை ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய ஒரே லட்சம்னு சண்டை மாறுதல் பண்ணுகிறீங்க. ஆனா திரிபுராவிலே நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் பிரிவினைவாதத்தை எழுத்தீர்களா, தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தினீர்களா? 25 ஆண்டு காலமாக எந்த பிரிவினைவாத சக்தி, எந்த தீவிரவாத சக்தியை நாங்கள் தனிமைப்படுத்தி வைத்திருந்தோமோ, அந்த பிரிவினைவாத தீவிரவாத சக்தியை தோளிலே சுமந்து கொண்டு, கூட்டணி வைத்துக் கொண்டு, அதையும் சேர்த்துதான் இப்ப நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த ஒற்று இந்த தீவிரவாதத்தை நாங்க சேர்த்திருந்தா உங்களுக்கு முகவரியே வந்திருக்காதே. ஆனால் பிரிவினைவாதத்தை எதிர்த்து உறுதியாக போராடுகிறவர்கள் இடதுசாரிகள் என்கிற அடிப்படையிலே தான் நாங்கள் அவர்களை தேர்தலிலே தில்லுமுல்லு செய்து பரபலத்தை அதிகாரத்தை செய்து எப்படியோ வெற்றி பெற்று விட்டீர்கள். நாங்கள் மறுக்கவில்லை, நாங்கள் அதுக்காக ஆட்சியை விட்டு வரமாட்டோம் என்று மறுத்தோமா? நாங்கள் அதற்காக வெற்றி இல்லை என்ற சட்டம் ஒழுங்கை வழக்கமா என்னன்னா, தோற்றவர்கள் தான் பல நேரங்களிலே இப்படி எல்லாம் கலவர வன்முறையிலே ஈடுபடுவது வழக்கம். ஆனால் சகோதரர் திருமாவளவர்கள் சொன்னதை போல தேர்தல் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்கிற முறையிலே அந்த முடிவு அறிவிக்கப்பட்ட அடுத்த அரை மணி நேரத்திலே அலுவலக வழியை காலி செய்துவிட்டு தன்னுடைய வாடகை வீட்டுக்கு அந்த மாநில முதலமைச்சர் குடியேறினாரே. எனவே அப்படிப்பட்ட அந்த தேர்தல் வெற்றி பெற்றுட்டோங்கிறதுக்காக இவ்வளவு செஞ்சு நீங்க 6000 ஓட்டு தான் கூட அதிகம், இது என்ன பெரிய வெற்றி? இது நரேந்திர மோடி சொல்லுகிறார், இந்தியாவிலே இனிமேல் எங்களுக்கு எதிரிகளே கிடையாது, பார்ப்போமே 2019 தேர்தல் வருகிற போது நீங்க எங்க தூக்கிறீங்க. இன்னைக்கு ஆந்திராவில் அறிவிச்சு, இன்னைக்கு ஆந்திராவில் உங்க கூட்டணி புட்டுக்கிட்டு போமாங்கிற நிலைமை வந்தாச்சு. எனவே அதிகாரத்தில் இருப்பதை ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு ஆளை தூக்குறது, எம்எல்ஏவை தூக்குறது, ஆளை கலக்கிறது, கட்சியை மாத்துறது, இந்த மாதிரி ஒரு சர்வதேச தில்லுமுள்ள அரசியல் இதுக்கு முன்னாடி எப்போதுமே இல்லை. அதுக்கு மொத்த குத்தகையாளர் மோடி என்கிற அடிப்படையில் நீங்க ஆட்சியை வச்சுக்கிட்டு இப்ப என்ன சொல்றா, லெனின் சிலையை போய் உடைக்கிறோம். அருமை நண்பர்களை, நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உலக வரலாற்றிலே லெனினுக்கு இருக்கிற மகத்தான பங்களிப்பு என்ன? மார்க்சியம் லெனினியம் என்பது இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே தொழிலாளி உழைப்பாளி என்பவன் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிற அந்த வரலாறு இருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற உழைப்பாளிகளுக்கெல்லாம் ஒரு தலைவராக உருவாக்கின தத்துவத்தை உருவாக்கியவன். இன்னைக்கு நாமெல்லாம் உலகத்திலே இருக்கிற நாமெல்லாம் பொது உடைமை பேசுகிறோம், சமதர்மத்தை பேசுகிறோம், சமத்துவத்தை பேசுகிறோம். இந்தியாவிலே சாதிய ஏற்ற தாழ்வுகளுக்கு சாவு மணி அடித்து சமத்துவம் வேண்டும் என்று கேட்கிறோமே. இந்த சமத்துவ சமுதாயத்தை, சமதர்ம சமுதாயத்தை, சோசியலிச சமுதாயத்தை உலகத்திலே முதன் முதலிலே சோவியத் ரஷ்யாவிலே நிறுவிய புரட்சியாளர் லெனின் என்பதை இந்த உலகம் மறந்துவிட முடியுமா? லெனின் இல்லை என்றால் புரட்சி ஏது? லெனின் இல்லை என்றால் பொது உடைமை சமூகம் ஏது? அப்படிப்பட்ட மகத்தான வரலாறு படைத்திருக்கிற அந்த லெனினுடைய சிலையை இன்றைக்கு உடைக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சி மட்டுமல்ல, லெனினுடைய தத்துவத்தையே உடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே செய்திருக்கிறீர்கள். நான் பகிரங்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், கம்யூனிசத்தை மார்க்சியத்தை எதிர்த்தவர்கள் இந்த உலக வரலாற்றிலே மண்ணோடு மண்ணாக மறைந்து போனார்களே தவிர, அடிக்கிற ஆடி காட்டிலே அம்மியே பறக்கிற போது மோடி அவர்களே இந்த எச்சில் நிலைகளுக்கு எவ்வளவு என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி.
இப்ப என்ன சொல்றாரு எச் ராஜா, லெனின் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? என்ன இவருக்குதான் இந்தியாவுக்கு சம்பந்தம் போட்ட மாதிரி நான் கேட்கிறேன், மோடிக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? அமித்ஷாவுக்கு இந்திய விடுதலைக்கு என்ன சம்பந்தம்? பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கிற ஒரே ஒரு சம்பந்தம் என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் இந்தியாவுடைய வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், நீங்க துரோக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்கிற ஒரு வரலாற்றை தவிர உங்களுக்கு வேற என்ன வரலாறு இருக்கு? உங்களுக்கு என்ன வேற வரலாறு இருக்கு? யாரை பார்த்து கேட்கறீங்க லெனினுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்னு? இன்னைக்கு இந்தியா என்கிற நாடு விடுதலை பெற்று நிற்கிறது என்று சொன்னால், சோவியத் இல்லாமல் இந்தியா விடுதலை பெற்று இருக்க முடியுமா? இன்னைக்கு இந்தியா ஒரு வல்லரசாக மாறுகிறது. இந்த பொருளாதார கட்டமைப்புக்கு 50 ஆண்டு காலம் பல 1000 லட்சம் கோடியை வாரி கொடுத்தது சோவியத் மண் இல்லையா? பக்கத்திலே இருக்கிற நெய்வேலி சோவியத் ரஷ்யா இல்லை என்றால் நெய்வேலி வந்திருக்குமா? இன்னைக்கு மின்சாரம் நமக்கு கிடைத்திருக்குமா? யாரை பார்த்து கேட்கறீங்க லெனினுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்னு? ஆகவே இன்னைக்கு அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட லெனின் சிலையை உடைச்ச மாதிரி இனிமே பெரியார் சிலையும் உடைச்சிருவோம். நீங்க பெரியார் சிலையை உடைச்சதா பேசுறதுக்கே இவ்வளவு பெரிய எதிர்ப்பு? ஒருவேளை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் ஆயுதங்களை தூக்குவீர்களே, ஆனால் நீங்க ஆயுதங்கள் எல்லாம் எங்கேயாவது போய் தான் எடுத்துட்டு வரணும். நாங்க உழைப்பாளிகள், அருவாளை கையிலே வச்சிருக்கிறோம், பயிற்சி தான் நாங்கள் இவைகளோடையே பழகி இருக்கிறவங்க, நாங்க எழுந்தா என்ன ஆகும்? ஆகவே ராஜா அவர்களை பார்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கு இன்னைக்கு வேறு பேசுவதற்கு வழி இல்லை, பேசுவதற்கு அரசியல் இல்லை என்கிற காரணத்தினாலே லெனினை கேவலப்படுத்துவது, தந்தை பெரியாரை கேவலப்படுத்துவது, உனக்கெல்லாம் பெரியாரை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? உங்க பரம்பரைக்கே அருகதை இருக்கா? இந்த மனிதனுடைய வாழ்நாள் 95 வயது வரையிலே இந்த மண்ணுக்கு எவ்வளவு பெரிய, நான் சொல்ல விரும்புகிறேன், இந்தியாவிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கி அம்பேத்கரோடு கூட அவர் போராடி இந்த அரசியல் சட்டத்தை இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அதை போராடி பத்திருக்கிற அம்பேத்கரை அதை ஏற்றுக்கொண்டு அந்த சட்ட திருத்தம் வந்தது. அது வராவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாடு எங்கே இருந்திருக்கும்? தமிழ் மக்கள் எங்கே இருந்திருப்பார்கள்? பகுத்தறிவுக்கு இலக்கணம் எங்கே அமைந்திருக்கும்? எனவே சாதியை ஏற்ற தாழ்வு என்கிற அந்த படிநிலை இருக்கிறதே, அந்த சாதிய படிநிலையை கொஞ்சமாவது தகர்த்திருக்கிற பெருமை தமிழ்நாட்டிலே தந்தை பெரியாருக்கு தானே பெரியாருக்கு உண்டு இல்லையா? ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிஜேபி அரசியல்ங்கிற மதவாத மதவெறி இன்னும் கூட சொல்றேன், அவர் பிள்ளையார் சிலையை உடைச்சாரு. நான் என்ன வரலாறு தெரியாம சில தந்தை பெரியார் பிள்ளையார் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, மதவெறி கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மதவாதத்திலே அந்த கடவுள் கொள்கையிலே நம்பிக்கை உள்ளவருடைய இதயம் புண்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் எந்த கோயிலையும் இருக்கிற பிள்ளையார போய் எடுத்துட்டு வந்து உடைக்கல. கோயில போயா பிள்ளையார உடைச்சாரு? அடையாளமாக நான் இது ஏற்றுக்கொள்ளேன் என்பதற்காக கடையில போய் ஒரு பிள்ளையார வாங்கிட்டு வந்து உடைச்சாருன்னா எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், அப்போது கூட அந்த நம்பிக்கை உள்ளவருடைய இதயத்தை புண்படுத்த கூடாது என்பதற்காக அந்த எதிர்ப்பை காட்டுவதற்கு அதை செய்தார். ஆனா நீங்க அப்படிப்பட்டவருடைய சிலையை உடைப்பேன், பெரியார வந்து செருப்பால் அடிப்பேன், அப்புறம் இன்னைக்கு நேரத்து கேட்டா என்னன்னா வருத்தம் தெரிவிச்சுட்டாராம். எத்தனை 24 மணி நேரம் கழிச்சு அப்புறம் இன்னைக்கு பார்த்தா என்ன சொல்றாரு, தமிழை பத்தி பெரியார் இப்படி எல்லாம் பேசினார், அப்படின்னா வருத்தம் தெரிவிச்சது உண்மையா? நீ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டது உண்மையா? எங்க ரோட்ல போனா நடக்க விடாம ஆக்கிடுவாரோங்கிறதுக்காக வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி தெரிவிச்சு இப்ப மீண்டும். ஆகவே எச் ராஜாவை பொறுத்த வரையிலே அவர் வருத்தம், அவர் என்ன பெரிய மனுஷன், அவர் வருத்தம் கேட்டா நாங்க விட்டுருவது? நான் என்ன வேணாலும் ராஜாவை பத்தி பேசிட்டு பரவாயில்லைங்க தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமா?
ராஜா பத்தி நான் எது வேணாலும் சொல்லிட்டு, மோடிய பத்தி நான் எது வேணாலும் பேசிட்டு, எங்க அலுவலகத்தில் இருக்கிற ஒரு ஊழியர் தெரியாம அப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? ஆகவே இந்த மாதிரியான சால்ஜாப்புகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தமிழக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம், உடனடியாக அவரை கைது பண்ணி உள்ள போடுங்க. நாங்க என்ன தமிழிசையவா கைது பண்ண சொல்றோம்? நாங்க என்ன பொன்றா பிஜேபியில் இருக்கிற எல்லாரையுமா கைது பண்ண சொல்றோம்? பிஜேபி எதிர்ப்பு என்பது வேறு, அது நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு எச் ராஜா என்கிற அந்த வெறியன், அது ஒரு வெறி நாய் மாறியது. மனுஷனா வெறி நாய் மாறி, வெறி நாயை வந்து ரோட்ல விட்டா என்னங்க ஆகும்? வெறி நாய் நடமாட உள்ளம். ஆகவே தான் நாங்க கேட்டுக்கொள்கிறோம், அந்த வெறி நாய் இன்னைக்கு நடமாட கூடாது. ஜெயில இருந்தா உங்களுக்கும் பாதுகாப்பு, அதுக்கும் பாதுகாப்பு. ஆகவே சிறையிலே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனால், இந்த மேடையிலே நாங்கள் எல்லாம் அறிவி, இந்த மேடையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்திலே இருக்கிற அனைத்து நல்லெண்ணம் கொண்டவர்களும், இன்னும் சொல்ல போனா பிஜேபி காரங்க பயிரெண்ணமா இந்த மேடைக்கு வர முடியல, அது ஒண்ணுதான். உட்டா பொன்றாராங்கிட்ட கூட வந்து பேசுறாலும் பேசியிருப்பாரு, என்ன அவர் சொல்லிட்டாரு, இருக்க எனக்கு உடன்பாடு இல்லை, இது தவறு என்று பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ராஜாவை கைது செய்வது மட்டுமல்ல, நிச்சயமாக வரக்கூடிய காலத்தில் லெனினியவாதிகளாக இருக்கிற, மார்க்சியவாதிகளாக இருக்கிற நாங்கள் தனியானவர்கள் அல்ல, பெரியாரிய வாதிகள் தனியானவர்கள் அல்ல, அம்பேத்கர் வாதிகள் தனியானவர்கள் அல்ல, லெனினியவாதிகளும் அம்பேத்கர் வாதிகளும் பெரியாரிஸ்டுகளும் இணைந்து தமிழகத்திலே கலந்தாடுகிற ஒரு காலம் உருவாகிவிட்டது என்பதை நான் இங்கே சொல்லி, நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் லெனினுடைய சிலை, பெரியார் லெனினுடைய படம், பெரியாருடைய படம், அம்பேத்கர் படம், மூன்றையும் இணைந்து வீடு வீடாக, வீதி வீதியாக எடுத்து சென்று இத்தமிழகத்தை ஒரு பகுத்தறிவு மண்ணாக, ஒரு புரட்சிகர மண்ணாக மாற்றுகிற பணியிலே ஈடுபடுவோம். தேவையானால் ராஜாவின் வீட்டுக்கே சென்று எந்த லெனினை உழைக்க சொன்னீரோ, எந்த பெரியாரை உழைக்க சொன்னீரோ, எந்த அம்பேத்கரை கேவலப்படுத்தினீரோ, அந்த அம்பேத்கர் படத்தை, பெரியார் படத்தை, லெனின் படத்தை அவரது வீட்டிலேயே சென்று நிறுவுகிற காரியத்தை இந்த இயக்கங்கள் அனைத்தும் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, தமிழகத்திலே இருக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளும், இன்றைக்கு இது மட்டுமல்ல, இதற்கு பின்னாலே இருக்கிற பிஜேபி என்கிற அந்த மதவாதத்தை எதிர்த்து இன்றைக்கு தமிழகத்தை ஒரு மதவாத எதிர்ப்பு சக்திகளுடைய களமாக மாற்றுவதற்கு நாம் உறுதியேற்க வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டு கலந்து கொண்டிருக்கிற அத்துணை தலைவர்களுக்கும், எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கிற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.